பல்வேறு பணிகள் இன்றைக்கு இந்த இரண்டாண்டு காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலை துறையின் மூலமாக 368 கிலோமீட்டர் நீளத்தை 770 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சாலைகளை பராமரிக்கிற பணிகள் தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 284 கோடி மதிப்பீட்டிலே 14 பாலப்பணிகளும் இந்த மாவட்டத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக கோயம்புத்தூரில் சுற்றுவட்ட சாலை அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை 2007 தமிழ்நாட்டு முதலமைச்சராக அண்ணன் கலைஞ்சிருந்த பொழுதுதான் இந்த அறிவிப்பை முதல் முதலாக அவர் வெளியிட்டார்கள். அதற்கு பின்னால் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இந்த பாதையை எப்படி அமைப்பது என்ற அடிப்படையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு 2009 தான் டிசைன் கொடுத்தாங்க. நேர்பாடு என்கிற டிசைன் இப்படி இந்த சாலை அமைக்கலாம் அப்படின்றது 2009 கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் பல்வேறு நிலைகளில் இந்த பணிகள் மிக தொய்வாக இருந்தது. பொதுவாக சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நிலம் தேவை, நிலம் எடுத்தால்தான் சாலை போட முடியும். அப்படி திட்டமதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 320 கோடி ரூபாய் அதுக்கு திட்டமதிப்பீடு தேவைப்படுகிறது. ஆக இந்த காலதாமதத்தை போக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே கோயம்புத்தூருக்கு நான் ஒரு முறை இங்கே வருகை தந்தபொழுது இங்கே இருக்கிற பெரும்பான்மையான தொழிலதிபர்களெல்லாம் ரெசிடென்ஸ் ஹோட்டலில் கூப்பிட்டு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நான் நடத்தினேன். கோயம்புத்தூருக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் தேவை என்று கேட்டபொழுது முதல் கோரிக்கையாக தான் சொன்னார்கள், இந்த புறவழிச்சாலையை நீங்கள் அமைப்பதன் மூலமாக கேரளாவிலிருந்து வருகிற பெரும்பான்மையானவர்கள் நகரப்பகுதிக்கு உள்ளாமலேயே பொதுவாக இப்ப நீலகிரி மாவட்டம் ஊட்டி அதுக்கு போகணும்னா உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த சாலை அமைத்தால் போதும். இந்த சாலை அமைப்பதன் மூலமாக கோயம்புத்தூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இதற்கு முன்னுரிமை அளிங்க என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு கோயம்புத்தூரில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த புறவழிச்சாலைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நிலையெடுப்பு மிக தாமதமாக இருக்கிறது என்று சொன்ன அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உரிய பணத்தை ஒதுக்கி நிலையெடுப்பு எடுத்து சொன்னார்கள். வருவாய்த்துறையின் மூலமாக தொடர்ந்து முழுமையாக நிலையெடுக்கிற பணியிலே இன்றைக்கு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த வகையில் இதை மூன்று கட்டமாக இந்த சாலையை நாங்கள் வந்து பிரித்தோம். முதல் கட்டமாக நம்முடைய இந்த நிலத்தை கையகப்படுத்திய பின்பு மதுக்கரையிலிருந்து மாதம்பட்டி வரைக்கும் முதல் கட்டமாகவும், இரண்டாவது கட்டமாக கணவாய் முதல் நரசிங்க மாதம்பட்டி முதல் கணவாய் வரைக்கும் இரண்டாவது கட்டமாகவும், மூன்றாவது கட்டமாக கணவாய் முதல் நரசிங்கபாளையம் வரைக்கும் மூன்றாவது கட்டமாக எடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கட்ட பணிக்க வேண்டிய முழு நிலங்களும் கையகப்படுத்திவிட்டோம். இரண்டாவது கட்ட இடத்திற்கு 95% நில எடுப்புகள் முடிந்துவிட்டது. மூன்றாவது கட்ட நில எடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முதல் கட்ட பணிகளுக்கு நிலம் எடுத்துவிட்ட காரணத்தினால் அதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அதற்காக நம்முடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 250 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி டெண்டர்லாம் விடப்பட்டு அந்த சாலையை துவக்குகிற நிகழ்ச்சிக்குத்தான் நானும் இந்த பொறுப்பு அமைச்சர் மன்மோகன் முத்துசாமி அவர்களும் இங்கே வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் இந்த புறவழிச்சாலையை தொடக்குகிற பணியை நாங்கள் இப்போ செய்திருக்கிறோம். இதை வந்து விரைந்து எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அது முதல்கட்ட பணிகள் நடைபெறும். இந்த முதல்கட்ட பணிகள் நடைபெறுகிற அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போல இரண்டாவது கட்ட பணிகளை ஏறத்தாழ 90% நிலஎடுப்பு முடிந்துவிட்டது. இன்னும் அந்த 10% நிலஎடுப்பு முடிந்த உடனே அதுக்கு மறுபடியும் டெண்டர்லாம் கோரப்பட்டு அந்த பணிகளும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஆக கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு, தமிழக அரசை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இந்த பணியை தொடர்ப்பதற்கு அமைச்சராக இருக்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த துறை சம்பந்தப்பட்டது பேசுங்க, அதுக்கு நான் அறிக்கை கொடுத்துட்டேன். இல்ல, அதுக்கு நான் அறிக்கை கொடுத்துட்டு வரப்போகுது. அறிக்கை உங்க கேள்விக்கு அறிக்கை கொடுத்துட்டு வரப்போகுது. அதாவது சரவணப்பட்டி, சிங்காநல்லூர், சாய்பாபா காலனி என்பது மூன்று இடத்திலே பாலம் கட்டுவது என்று ஏற்க முடிவு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக பரிந்துரை
செய்யப்பட்டபடியில் அது டெண்டர் கோடுகிற ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயின் விடுவது என்று தமிழக அரசின் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த மெட்ரோ ரயிலை போடலாம் என்ற ஒரு நிலையை நாங்கள் எடுத்தோம். அந்த நிலையில்தான் மீண்டும் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் இல்லை எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்தாலும் சரி இந்த பாலத்தை நீங்கள் அமைச்சே ஆகணும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை வைத்தார்கள். ஏற்கனவே அரசின் சார்பாக நாங்கள் மெட்ரோ ரயில் என்ற ஒரு பக்கம் மக்கள் எனவே மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று அப்பொழுது நான் இங்கே ஒரு சுற்றுப்பயணத்துக்கு வந்தபொழுது அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரான் அவர்கள் அழைத்து பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். பொதுமக்கள்லாம் அழைத்து இங்க இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் அழைத்து பேசிய பொழுது அவர்கள் வைத்த கோரிக்கை பெட்ரோல் ட்ரெயின் பின்னால் வந்தாலும் சரி எங்களுக்கு பாலம் முன்னால் வரணும் என்ற ஒரு கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னாங்க. அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அரசுக்கு பரிந்துரை செய்தார். அந்த பரிந்துரை அடிப்படையில் மீண்டும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து அந்த பாலத்தை கட்டாயம் கட்டியாக வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது இரண்டு பாலங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு ஒன்று சிங்காநல்லூர் பாலம் 141 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 2.40 கிலோமீட்டர் அமைக்குது என்று முடிவு பண்ணி டெண்டர்லாம் விடப்பட்டு விட்டது. அது 24/7/2003 அது டெண்டர் விட்டோம்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இரண்டாவது கட்டமாக சாய்பாபா காலனி அது ஏறத்தாழ 1.20 கிலோமீட்டர் தூரம் அதுக்கு 60 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு போடப்பட்டு அது டெண்டர்லாம் விடுகின்ற நிலைக்கு வந்துருச்சு. எனவே இந்த இரண்டு பாலங்களிலும் இப்பொழுது இந்த டெண்டர்லாம் கோரப்பட்டு அரசாங்கம் சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச உடனேயே அந்த பணிகளை இங்கே வந்து நாங்கள் தொடர்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவோம். அது ஒரு 2 ஆண்டு காலத்துக்குள்ளேயே அந்த பணிகள் இரண்டு பாலமும் கட்டி முடிக்கப்படும். மூன்றாவதாக சொல்லப்பட்டது சரவணப்பட்டி பாலம். சரவணப்பட்டி பாலத்தை பொறுத்தளவுக்கு இப்போ மெட்ரோ ட்ரெயினுடைய அதனுடைய நிர்வாக இயக்குநரும் எங்களுடைய தலைமை பொறியாளர் நம்முடைய சந்திரசேகர் அவர்களும் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த பாலங்களை அமைப்பதற்கு வேண்டிய பணிகளை தொடரலாம் என்ற அடிப்படையில் நேர்பாடு என்ற அடிப்படையில் இப்பொழுது அதுக்குரிய டிசைன்லாம் தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது முடிந்த உடனேயே அந்த பணியும் நாங்கள் தொடருவோம். அது நீங்களே சொல்லிட்டீங்க. அது தகவல் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை தான் நீங்களே பயன்படுத்திருக்கிறீங்க. அதல்ல உண்மை. ஏன்னு சொன்னாக்க சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நிலைகளை எடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் நான் மூடி மறைக்கலாம் விரும்பவில்லை. சாலையை பயன்படுத்துவது யார்? அந்த நிலத்து முதலாளியும் பயன்படுத்துறாரு. வந்திருக்க நீங்களும் தான் பயன்படுத்துறீங்க. இங்கே உட்காந்துருக்கோம், நாங்களும் தான் பயன்படுத்துறோம். சாலையை பயன்படுத்தாமல் யாராவது உண்டா? வீட்டை விட்டு கீழே இறங்கணும்னா சாலையில் தான் போயாகணும். இன்றைக்கு இருக்கிற நிலைமை போக்குவரத்து, இன்றைக்கு இருக்கிற நிலைமை மக்களுடைய நெருக்கங்கள்லாம் பார்க்கிறபோது சாலை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சாலை விரிவுபடுத்துகின்ற அளவுக்கு 90% மனு வருகிறது. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? சாலை விரிவுபடுத்தணும், நிலம் கையகப்படுத்துறோம். வருவாய்த்துறை மூலமாக தான் நிலம் கையகப்படுத்துகிறோம். நிலம் கையகப்படுத்துகிற பொழுது ஏற்கனவே மாதிரிலாம் கிடையாது. இப்பெல்லாம் நேரடியாக கூட பேசி உட்கார்ந்து நில ஒப்பந்தாரையும் பேசி அவர் என்ன ரேட்டு கேட்கிறாரு ஒரு காம்பரன்ஸ் பண்ணி கூட நிலத்தில் எடுக்க சொல்லி நான் அரசு ஆணையிட்டு இருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல வருவாய்த்துறை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ என்ன என்ற அடிப்படையில் தான் எடுக்கிறோம். எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் எந்த பணிகளும் நடைபெறுகிறதே ஒழிய அங்கொன்று இங்கொன்று எடுக்கிற பழக்கம் அரசை பொறுத்தளவுக்கு கிடையாது. முறையாக நாங்கள் அரசாங்கத்துடைய விதிகளுக்கு உட்பட்டு அதே நேரத்தில் அந்த எந்த நிலம் கொடுக்கிறாரோ அந்த விவசாயம் கூப்பிட்டு பேசி காம்பிரமைஸ் என்ற அடிப்படையில் தான் நிலங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற மொழிய அது வந்து நீங்க சொன்ன மாதிரி தகவல் என்ற அடிப்படையில் இருக்கும் மொழி அது தகவலாக இருக்கட்டும். இதுதான் உண்மை நிலை. நீங்க சொல்றது வைத்துக் கொண்டே நான் ஒரு செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது செம்மொழி மாநாடு என்ற ஒரு மாநாடையே நாங்கள் தான் நடத்தணும். தமிழ்நாட்டுடைய தலைநகர் இருக்குது, அங்கே நடத்தக்கூடாதா? உலகத்தமிழ் மாநாடே அண்ணா இருந்த காலத்தில் வந்து சென்னையில் தான் நடைபெற்றது. ஆனால் கலைஞர் காலத்தில் செம்மொழி மாநாடு என்பது இங்கே தான் கொண்டு நடத்தினார். நடத்தியதோடு மட்டுமல்ல இந்த செம்மொழி மாநாட்டில் பல்வேறு இந்த கோயம்புத்தூரை விரிவடைய இருப்பதற்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு அறிவிப்புகளை நாங்கள் அறிவித்தோம். அதுக்கு பின்னால் பொது தேர்தல் வந்தது. பொது தேர்தலுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தார்கள். நாங்கள் அறிவித்த அத்தனை அறிவிப்பையும் அவர்கள் வந்து செய்து முடித்தார்களா? அவங்க தான் அறிவிப்பு போட்டதெல்லாம் கிடப்பில் போட்டார்கள். இந்த அரசு அல்ல. இந்த அரசை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ வந்து அவிநாசி பாலம் நாங்கள் அறிவிக்கலை, அவள் தான் அறிவித்தார்கள். ஆனால் என்ன நிலைமை? அவங்க அறிவித்தார்கள் கட்டிவிட்டு போனார்களா?
ஒரு 37 பில்லர் தான் போட்டு போனாங்க. அதுக்கு ஏற்ற ஏறத்தாழ 305 பில்லர் போட்டு பாலத்தை கட்டணும். நேற்று இரவு நானும் மாவட்ட ஆட்சித் தலைவரும் நம்முடைய கார்பரேஷனுடைய கமிஷனர் அவர்களும் இரவு ராத்திரி 12 மணி வரைக்கும் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். இந்த பாலத்தை சீக்கிரம் கட்டி முடிக்கணுன்றதுக்காக இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனேதான் கோடிக்கணக்கான பணத்தை அதற்காக ஒதுக்கி அந்த பாலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டி கொண்டிருக்கிறோம். இல்ல அவர்கள் அறிவித்து அறிவிப்பாற்ற என்பதாக நாங்கள் நிறுத்திவிட்டோமா? ஆக அவர்கள் அறிவித்து நாங்கள் அறிவித்து அவர் நிறுத்தார்கள். நாங்கள் அவர் அறிவித்ததை எதையும் நாங்கள் நிறுத்தவில்லை. ஏன்னா அவங்க அறிவித்திருந்தாலும் சரி, அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக அறிவிக்கப்பட்டதான் என்பதை உணர்கிற அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம். நீங்க எதையும் சொல்ல முடியாது. இந்த கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் பல்வேறு நிலையில அறிவிக்கப்பட்டது, அறிவிக்கப்படாத பல நிலைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப மேட்டுப்பாளையம் இருக்குது, மேட்டுப்பாளையம் சத்தியமங்கல ரோடு, மேட்டுப்பாளையம் சத்தியமங்கல ரோடு இன்றைக்கு நாலு வழிச்சாலை ஆக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நிலத்தை கையகப்படுத்துவதற்காக ஏறத்தாழ நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இன்றைக்கு 638 கோடி ரூபாய் அதற்காக ஒன்றிய அரசாங்கத்தை பணத்தை பெற்று அதை கையகப்படுத்தணும், நாலு வழிச்சாலை ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். யார் எங்கிட்ட சொன்னாங்க? ஆனால் கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு முன்னுரிமை அளிக்கின்றதுல எந்த விதமான அதுக்கு வந்து காம்பரம்சே கிடையாது. நாங்கள் கட்டாயம் கொடுப்போம். ஏன்னா இது ஒரு தொழில் நகரம். இன்னும் சொல்ல போனால் இங்கே கல்விகள்லாம் அதிக குழந்தைலாம் இருக்குது எனக்கு தெரியும். நீங்க வந்து நம்முடைய நிறுவன சகோதரர் ஒரு கேள்வி சொன்னீங்க, இதை மாதிரி வந்து நீங்க வந்து ஏங்க லைப்ரரி வந்து மதுரையில் கட்டிருக்கிறீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, ஏன் கோயம்புத்தூருக்கு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆனால் உங்களுடைய கேள்விக்கு வந்து நான் வந்து வரவேற்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதையும் ஓர வஞ்சனையெல்லாம் பார்க்கிற பழக்கம் கிடையாது, ஒதுக்கி பார்க்கிற பழக்கம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கே சங்கம் வைத்த தமிழ் மதுரைன்னு தான் நாம எல்லாம் படிச்சிருக்கிறோம். நீங்களும் படிச்சிருக்க, நானும் படிச்சிருக்கிறேன், அதுதான் வரலாறும் கூட. அதனால வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழா, தமிழாகவே வாழ்ந்த கலைஞருக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிற பொழுது தென்னகப்பகுதியில அதுவும் தமிழ் வளர்த்து மூன்று சங்கங்களை வளர்த்து தமிழ் வளர்த்த அந்த ஊருக்கு கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஒரு நூற்றாண்டு விழாவை நினைவுபடுத்துவதற்காக அங்கு ஒரு நூலகத்தை வந்து இன்றைக்கு அமைத்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2000 பேர் இன்றைக்கு அதை போய் பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அரசு விடுமுறை காலங்கள் என்று சொன்னால் 5000-7000 பேர் பார்க்கிறாங்க. அப்படி சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு நூலகத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே அமைத்திருக்கிறார்கள். இது இந்த பகுதியில் கல்வி நகரம் என்பது நானே அறிவேன். நீங்கள் சொன்ன கோரிக்கை நான் நேரடியாக சென்னைக்கு போன உடனே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதற்கு வேண்டிய முயற்சியை இந்த துறை சார்பாக எடுப்போம். அதாவது அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒப்பந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதிரி முடியணும். நான் ராத்திரி வந்து பாலத்தெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு யார்டுக்கே போய் ஒரு நாளைக்கு எவ்வளவு தயார் பண்றாங்க பில்லருங்க என்ற அடிப்படையில் அந்த குறுக்கு தூள்லாம் எவ்வளவு பண்றாங்க அப்படின்ற போய் பார்த்து கணக்கெட்டு அடிப்படையில் ஒப்பந்தாரை கூப்பிட்டு நைட்டு பேசி ஏறத்தான் ராத்திரி 12 மணி இருக்கு நினைக்கிறேன் பேசிட்டு அவங்க வந்து ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னாலே ஆகஸ்ட் மாதத்துல நான் முடிச்சு தரேன் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கென்று எங்களுடைய பொறியாளர்லாம் அழைத்து அவங்ககிட்ட பேசி டேட்டாலாம் போட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு என்ன ப்ராகிரஸ்ன்ற மைலேஜ் ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் சொல்லியிருக்கிறேன், வார வாரம் ஒரு கோஆர்டினேட் கமிட்டி போடுங்க, அந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு கோஆர்டினேட் கமிட்டி போடுங்க, எங்கெங்கெல்லாம் தொய்வு ஏற்படுகிறதோ அந்த தொய்வை நீங்க மாவட்ட நிர்வாகம் சரி செய்யணும், உடனே அந்த பாலம் பயன்பட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆக தொடர்ந்து நடைபெறும், குறிப்பிட்ட காலத்திற்குள் அதை செய்து கட்டி முடிப்போம். எதுக்கு எதுக்கு 210 கோடிங்க? ஏங்க நெடுஞ்சாலைத்துறை மந்திரி நெடுஞ்சாலைத்துறை கேள்வி கேட்டா நான் புள்ளி ஒரு வாரம் வச்சிருப்பேன். நீங்க இல்ல நீங்க சொல்றீங்க பெரு பெருதார் நெடுஞ்சாலைத்துறை மந்திரி பத்தி நான் 19 சொல்லிட்டு போறது அது பொருத்தமா இருக்காது. ஆனால அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் நீ கேள்வி கேட்கறது நல்லா இருக்கும். ரைட், கிடப்பெல்லாம் போடலாமா? எப்ப இல்ல 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 இல்ல, அது பொதுவாக வந்து இந்த சாலை போடுவதாக இருந்தாலும் ட்ரெயின் வர்றதா இருந்தாலும் சரி, இந்த மெட்ரோ ட்ரெயின் பொழுது அதுல சில நிறைய ரிஸ்க் எல்லாம் இருக்குது. நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட சரி, அது போதாகரமா நம்ம தோழர்கள் தான் அந்த பெருசா கட்டுறாங்க, அது மாதிரிலாம் வரக்கூடாதுன்றதால டிசைன் போடுவதிலும் சரி, அது எந்தெந்த பகுதியில் போனாக்கா மக்களுக்கு அவசியம் இருக்காது, பாதுகாப்பா இருக்குன்றதுல கண்ணுங்கடுத்தமாக டிசைன் தயார் பண்ற பணிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு கண்டு காணலாம் இல்ல, கட்டாயம் பண்ணுவோம், அதுக்கு வேண்டிய பணிகள் முனைப்பாடு இருக்குது, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது இல்ல. இந்த பணிகள் நாங்க இறங்கி இருக்கிறோம்,
இந்த பணிகள் முழுமை அடைகிற பொழுது அந்த பகுதிக்கு வேண்டிய பணிகளை இப்ப நாங்க ஏற்பாடு பண்ணிதான் இருக்கிறோம். இது முழுமை அடைஞ்ச உடனே அதை நாங்க தொடக்கம் சார். மதுச்சேரியிலிருந்து நீலாம்பூர் வரைக்கும் சேலம் கொச்சி பரவாயில் சாலையில இருவழி சாலையா இருக்கு, மற்ற இடங்கள் எல்லாமே ஆறுவழி சாலையா இருக்கு. இந்த பகுதி இருவழி சாலையா இருக்கு, அதை விரிவுபடுத்த நடவடிக்கை இல்லையா? அது ஏற்கனவே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே எல்என்டி தானே? ஆமா, ஏற்கனவே வந்து 2023 வரைக்கும் எல்என்டி ல ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அவர்கள் அந்த சாலை அமைத்தார்கள். பலமுறை நாங்க வந்து அவங்களை சொல்லி நீங்களாவது ஒன்னு விரிவுபடுத்துங்க, இல்லைன்னா சாலை எங்கிட்ட ஒப்படைங்க, நாங்களாவது விரிவுபடுத்துறோம் அப்படின்ற பல முறையில கடிதங்கள் எழுதி நேரடியாக பேசப்பட்டு கூட அந்த நிறுவனம் இல்ல இல்ல எங்களுடைய பீரியடு முடிஞ்சிருந்தேன் நாங்க முடிச்சிருந்தோம் போவோன்ற நிலையில் இருக்கிறாங்க. அந்த பீரியடு முடிஞ்ச உடனே அதை மீண்டும் நாங்க மாநில அரசாங்கம் கையகப்படுத்தி அதை நீங்க சொல்ற அந்த இடைப்பட்ட சாலையை நாலு வழி சாலையாக கட்டாயம் அரசாங்கம் ஏற்பாடு செய்யும். இல்ல, அது நீங்க சொல்றதே கவனத்துல கொண்டு தான் ஆத்துப்பால இதை விட்டோன்னு எங்க பின்னாலே வாங்க. இப்ப நான் அதையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதான் போறேன். நான் ஏற்கனவே நான் வந்து ஆற்றுப்பாலத்தையும் நேருக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நான் ஒரு குறிப்பிட்ட டேட் எல்லாம் கொடுத்தேன். அந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக நகரப்பகுதியில அதுவும் கார்பரேஷன் போன்ற பகுதியில இந்த பாலங்களோ அல்லது சாலைகளோ கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு சொன்னீங்கன்னா போக்குவரத்து அதிகம், காவல்துறை அனுமதிக்கணும். முதல்ல நெடுஞ்சாலைத்துறைக்கு நீங்க இந்த நேரத்தில் நீங்க பாலத்தை கட்டுங்க அப்படின்னு நீங்க அனுமதிக்கணும். பகல் நேரம் பூரா டிராபிக் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, தாலுகா ஆபீஸுக்கு போகணும், ரேஷன் கார்டு வாங்க போகணும், கோர்ட்டுக்கு போகணும், கார்பரேஷனுக்கு போகணும். இப்படி மக்கள் நெரிசல் அதிகமா இருக்கிற பொழுது அவங்க பாதுகாப்பு இல்லாம அங்க பாலம் கட்ட முடியாது. அது இரவு நேரத்தில் தான் காவல்துறை அனுமதிக்கிறது, அந்த நேரத்தை வைத்துக் கொண்டுதான் பண்ணணும். ஆனால இரண்டையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. மக்கள் பயன்பாடுறதுக்கு பாலத்தை கட்ட வேண்டியதா இருக்கிறது, மக்களை வந்து பாதுகாக்க வேண்டிய நிலையும் அரசாங்கத்தில் இருக்கிற காரணத்தில் பகல் நேரத்தில் பாதுகாக்கிறோம், இரவு நேரத்தில் பாலம் கட்டுறோம். நாங்கள் சிறையில் இருந்து அந்த ஒப்பந்தாரரை கூப்பிட்டு பேசி உங்களுடைய எண்ணத்தை நான் ஈடுகட்டுவதற்கு வேண்டிய முயற்சிகள் செய்கிறேன். ரைட், வணக்கம்.